ஏமா அண்ணையே அழுதுட்டு இருக்கு, வாயில பிளாஸ்டரி வேற ஒட்டி இருக்கு, சூடுகிட்ட வச்சியா? அதெல்லாம் இல்லையே. பின்னே அழுதுட்டு இருக்கு. இன்னைக்கு ஐயா மௌன விரதம்ல, இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டுல கறியும் மீனுமா சமைக்கிறோமா, அதை சாப்பிட முடியலன்னு வயித்தறிச்சா அழுதுட்டு இருக்கோம். ஏமா மூணு நாள் ஆச்சு, இன்னும் ஏன் டிவி பேர் பண்ணல? பண்ணல. இப்ப எப்படி சீரியல் பாக்குறது? என்ன பண்றது, மதுரை மாடு மாதிரி உழைக்கிறான். இந்த மண்ணாங்கட்டிய டிவியை ரிப்பேர் பண்ண சொல்லி என் வாய் தான் வலிக்குது. சரிம்மா, நான் பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பாத்துக்கிறேன். ஏய் சுத்தியில எதுக்கு எடுக்கிற? என்ன செய்யறான்? ஓ மெயின் ஆஃப் பண்ணுமா? ஏய் வா போலாம். ஓபன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு, போய் பாப்போம். என்ன வெயிலுப்பா, கரண்ட் இல்லையா? யாரு அது மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருது? தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். பாவாட ஜாக்கெட்டை துவைக்க போட்டா பேண்ட் சட்டைய கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த பைத்தியம் பாரு. பைத்தியம் முத்திடுச்சு அவளுக்கு, அவரை என்ன பண்ற பாரு. மதுரை துணி, மதுரை நீ தான் என்கிட்ட மாட்ட மாட்டேங்கிற, உன் சட்டையாவது மாட்டிக்கிற. பாப்பா, நீ கேமராவால ஃபாலோ பண்ற அசிங்கத்தை நான் கண்ணாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆள் நுழைஞ்சதுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா? வெயிட் அண்ட் சீ இருக்குன்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே பாப்போம். காட்டு. இது ஏன் பேண்ட் சட்டை? தெரியும், அதனாலதான் போட்டிருக்கேன். மூஞ்சி போற மூஞ்சியா வெக்கப்படுறல, வெக்கம். தக்காளியே வெக்கப்பட வச்சானா தம்பி? பெரிய தில்லாலங்கடிடா. ஷட் அப். மரியாதை ரெண்டுத்தி குடு. எடுத்துக்கங்க, உங்களது தானே. என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற, என்னோட பாவாடையை மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கா? பாவாடை, அதுவும் பட்ட பகல்ல பட்டு ஸ்பீடா இருக்கிற. உனக்கு போட்டு பார்த்து கசக்கிட்டா, மறுபடியும் துவைச்சு தேய்ச்சி ஒழுங்கா என் வீட்டில் கொண்டாந்து கொடுக்குற. சரி மதுரை. மாமன் இன்னொரு வாட்டி இது நடந்தது. உன் அட்ரஸ் மாறிடும் படா. எப்படி துணி மாறி போச்சு? சாரிடா மதுரை, உன்ன போய் தப்பா நினைச்சிட்டேனே. அவளுக்கு முன்னாடி நாம கப்பல கவுத்துற வேண்டியதுதான். கேச்சிட்டா வண்டியை கத்தி மாதிரி பார்க் பண்றீங்க. நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. உட்ரா 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 உட்ரா.
என்னங்க வியாபாரம் ஒழுங்கா நடக்குதா? நல்லா நடக்குது மதுரை. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. யெஸ் ஸ்பீக்கிங். ஹாய். குட் மார்னிங். மதுரை பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கையில அடிபட்டுருச்சு. போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ மாட்டு சந்தை நடக்குதா, கை மேல துண்டு போட்டு வெலை பேசிப்பாங்களா, அத வீடியோல ஷூட் பண்ணனும். பண்ணுங்க. அது இல்ல, என்னால டிரைவ் பண்ண முடியாது. கொஞ்சம் எனக்காக வண்டி ஓட்டிட்டு வர முடியுமா? என்னன்னு உங்க வீட்டு டிரைவர் நினைச்சீங்களா? எனக்கு 1004 வேலை இருக்குது. ப்ளீஸ் மதுரை. பாருங்க, சும்மா என்ன டிஸ்டர்ப். பொண்ணு கூட எல்லாம் தனியா போகாத. ப்ளீஸ் கூட்டிட்டு போ மதுரை. ப்ளீஸ் கூட்டிட்டு போயிடு பாப்பா. அம்மா சொல்றல்ல, அவளால முடியலன்னு கேக்குறா, கூட்டிட்டு போ. கம்முங்க. தேங்க் யூ ஆன்ட்டி. வண்டி புது வண்டி பாத்து யூஸ் பண்ணு. சந்தைய ஷூட் பண்ணும்போது நானும் கேமரா முன்னாடி பேசுவேன். என் முகமும் தெரியும். அதனால அதனால கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கணும். வா மூஞ்சி, நீ மேக்கப் போட்டுக்க போற, அதையும் என்கிட்ட கேக்குற? அது இல்ல, ஒரு கையில எப்படி மேக்கப் பண்ணிக்கிறது? நீ கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுறியா மதுரை? எது நானா? ப்ளீஸ் படிக்கிற பசங்களுக்கு எழுத பென்சில் இல்ல, உன் கண்ணில் கலர் அடிக்க பென்சில். வா. சோ ஸ்வீட், நாகே ஸ்வீட், கவுண்டமணி ஸ்வீட்னு காமெடி பண்றாளுங்கப்பா. ஒரு கிலோ அரிசி என்ன விலை, ஒரு கிலோ பருப்பு என்ன விலை? எது? நான் என்ன பழசர கடையா வச்சிருக்கேன், என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசரடிக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு? அடடடா, நான் போயிட்டு இருக்க காரோட சக்கரமே 1 லட்சம் ரூபா, இதெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி, 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை? அட, அதெல்லாம் என் டிரைவர் கிட்ட போய் பேசியா? எனக்கு தெரிஞ்சா கேளியா? குவார்டர் மானிட்டர் என்ன விலை? 50 ரூபா வாட்டர் பாயிண்ட் ஃப்ரீ. என்ன அடிச்சுட்ட? மானங்கிட்ட மானிட்டர் விலை தெரியுது, ஓட்டு போட்ட மக்களோட அத்தியாவசிய தேவையை பத்தி தெரியல. நீ எல்லாம் ஒரு ஐயோ, ஒரு எம்எல்ஏ மேல கை வச்சில உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப நில்ரா, நீ பாட்டுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஒரு ஐஏஎஸ் கலெக்டரே கை நீட்டி அடிச்சுட்டு போறிய, இதனுடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? அடிச்சுட்டு போறா? பின் உங்க அப்பா நான் வந்து அடிச்சான். நீ தான் அடிச்ச? எதுக்கு அடிச்ச? இப்பதான் அடிச்ச? நீ என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு உங்க ரெண்டு பேரும் சாட்சி என்ன? ஆமா சார், அடிச்சார். அடிச்சானா? கொலை பண்ண பார்த்தா சார் உங்களை. இப்பயே போன் போட்டு சொல்றேன், ஆல் ஓவர் இந்தியா ஐஏஎஸ் ஆபீசர் ஸ்ட்ரைக். அப்புறம் நான் சொல்றேன், எம்எல்ஏ பதவி காலியாகும், அடுத்த எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது. அடே,
அண்ணே அண்ணா, நான் என்னென்ன சொல்லிவிட்டு நாலு ஆளுக்கு இந்த ஆளை சாசுறீங்க, என்னடா இளங்கோ அப்படின்னு செல்லமா ரெண்டு தட்டு தட்டுனீங்க, அவ்வளவுதான். இன்னும் கூட ரெண்டு தட்டு தட்டுங்க, வாங்கிக்கிறேன். சமூகத்துக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், நமக்குள்ள நடந்த கொடுக்கல் வாங்கல் வெளியில தெரிஞ்சுன்னா கேட்டியார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான், அப்பவும் என் பதவி போயிடும். பல்லு விளக்காம பத்து வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் பைத்தியம் பிடிச்சிரும்னா. தெய்வமே, பதவி பிச்சு போடுங்க தெய்வமே. போ, இனிமே கட்சியில கூட்டம் போட்டுமா, வாழ்க ஒழிகன் கோஷம் போட்டுமான்னு மட்டும் இருக்கும். சரிங்கண்ணா, மறுபடியும் இதே மாதிரி வந்த எதுக்கு நான் வர்றேன்? இந்த ஊரை விட்டே போயிடறேண்ணா, சென்னையில போய் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல என் மகளோட செட்டில் ஆயிடுறேன். இது கலெக்டர் மதுரவேல், வாழ்க கலெக்டர் மதுரவேல். யோ, என்ன மதுரசாமி நம்ம நடுவீட்டுல உட்கார்ந்து தக்காளி கிலோ 9 ரூபா, நாட்டு கத்திரிக்காய் 12 ரூபா, அரசு சிம்மக்களுக்கு பஸ்ல போனா 2 ரூபா, பெட்ரோல் லிட்டர் 38 ரூபா, மண்ணெண்ண ரேஷன் கடை வாங்கினா லிட்டர் 8 ரூபா, வெளியில வாங்கினா 15 ரூபா. நிறுத்து நிறுத்து, இதெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா? இதெல்லாம் கேக்குறதானே சாமி, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அதை விடு, நீ இங்க என்ன பண்ற? இந்த வீட்டை கட்டின வெறும்பைய நான் தான் சாமி. அப்போ அனிதா? அவ நாமத்த பொண்ணு. உங்க பொண்ணா? அவ அவ ஆத்தா வகைரா. சரி, அதை விடுங்க, முத முதல்ல நம்ம வீட்டு வந்துருங்க, ஏதாவது சாப்பிடுங்க. அனிதா, அனிதா வாங்க. அப்பா, நான் சொன்னேன். ஆமா, அவர்தான் இவர. இவரா? மாப்பிளே, தப்பா நினைச்சுக்க, உணச்சோசப்பட்டேன், மனுச்சுங்க, உணச்சோசப்பட்டேன். இவங்க அவரோட அம்மா. வணக்கம் சம்பந்தி அம்மா. தங்கச்சிங்க. வணக்கம் வணக்கம. அப்பா, இவங்க எல்லாம் கொஞ்ச நாள் பாதுகாப்புக்காக இங்கதான் தங்க போறாங்க. மகராசியா தங்கிட்டு போட்டாத்தா, இது மாப்பிள்ள வீடு, இனிமே நான் இங்க தங்குறதுக்கு நான் தான் அவர்ட அனுமதி கேட்கணும். என்ன அப்படி பாக்குறீங்க? அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம், அங்காள பரமேஸ்வரிக்கு படையல். சமூகத்துக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், நீங்க ஏன் மாப்பிள்ள நான் வெளியில சொல்லிக்கிறதுக்கு உங்க அனுமதி வேணும். கிடைச்சா அந்த அடிமை ரொம்ப சந்தோஷப்படும். அவருக்கு போற இந்த பிட்ட உங்களுக்கு போட்டாதான் இந்த வீட்டுல நல்ல பிள்ளைன்னு தமிழும் கூட கிடைக்கும். எப்பவுமே நான் உனக்கு அனிதா தான், இந்த மரியாதை வேண்டாம். தேங்க்யூமா, நீங்க இன்னும் பழச மறக்கவே இல்ல, கிட்டத்தட்ட என்னைய மாதிரி. ஆனா அந்த அழுகுல தக்காளி ரெண்டு கிளியும் செலிட்டர்தான் கேட்டு வாங்குவா, அப்படிப்பட்ட ஆளவ. என்ன சொல்ற நீ? அம்மா, ஐயாட்ட அவரு ட்ராக் ஒன்னு போறாள்ல. யாரு? மார்க்கெட் காரி. அந்த மாலவா? அந்த ட்ராக்ல ட்ரெயினேறி இந்நேரம் மதுரைக்கு வந்துகிட்டு இருப்பா. என்ன அம்பிட்டு வச்சு எடுக்கிற கலா துண்டு அங்க போய் வச்சு எடுக்க வேண்டியதானே? எங்க வச்சு எடுக்கறேன் எங்களுக்கு தெரியும், போயா. சொன்னா கேட்க மாட்டான். ரெடி ரெடி. ஏய் ஏரியா ஏரியா, மாப்பிள்ளையோட என்னையும் சேர்த்துடு. ரெடி. ஏய் இருங்கடா, நாங்களும் வரோம். நீங்க முந்திட்டு வந்துட்டீங்க, என் பேரண்ட் இல்ல படிக்க வச்சா நாங்களும் நிப்போம். எல்லாரும் வந்து இப்ப ஏடு. எங்கயா இருக்க? இங்க இருக்கேன். யோ, என்னயா அது, ஒரு ஊரே நிக்கிறீங்க? இப்படியா நீ நின்னுக்கிறேன் வச்சுக்க, ஒரு உலகமே வந்துருவாங்க. பழகுனா சிரிங்க.
ஏய் பாட்டி, ஒரு முக்கியமான விஷயம். என்னடி விஷயம்? இவ மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவர் மனசுல இவ இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழிய சொல்லு. எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் மருதாணிய வச்சு அவன் மனச புடிச்சு புடலான். ஆமாடி, அந்த மனுஷனுக்கு மருதாணிய வச்சு விடுறி. விரல் மட்டும் சிவந்தா வேதனை தான் மிச்சம். குரங்கை சிவந்தா வெறுங்கை தான் மிச்சம். நகைக்கண்ண சிவந்தா அகை விட்டு போகும். உள்ளங்கை சிவந்தா உள்ளங்க அஞ்சு. கைப்பூர சிவந்தா உன் மனுஷ மனம் பூரா நீ இருப்ப. எதுவுமே சிவக்கலன்னா வேற எவ்வளவு இருப்ப. என்ன மருதாணி இல்ல இந்த இருளாய். என் மாமா கை சிவந்ததும் தன்னால இறங்கிடுவா. நீ ஏமா இறங்கின? இல்ல எனக்கு நேரம் சரியில்லை, நடந்து வந்துடுறேன். இப்ப நீ என்ன வாங்க போற? ஏரியா என்னப்பா போற போக பார்த்தா கண்ணை கட்டி விட்டுருவா போல் இருக்கு. அது அது என் மாமா கண்ணை கட்டி விட்டாலும் கரீதா வண்டி ஓட்டுவாரு. ஓட்டுவாரு ஓட்டுவாரு. என்னப்பா பண்ணுது? நோண்டி விட்டு விட அப்புறம் நொண்ணப்பாங்கிற ஏழு உண்டவாடா வெங்கட்ரமணா. கோயிந்தா கோயிந்தா. ஏய் சத்தம் போட மாதிரி. ஏய் வெட்டிடுவேன். உக்காரு உக்காரு. நீங்க போங்க மாமா, நான் வழி காட்டுறேன். ஆண்டவன் தான் காப்பாத்தன. லெஃப்ட். சரி ரைட். What is this? Don't you have any sense? இந்த பர்மா ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுனா எனக்கு புரியும். இப்படி ஒட்டுமொத்தமா பேசுனா எங்க மாமாவுக்கு தான் புரியும். ஓ யூபிக்கோ மாமா மாமா நான் இங்க இருக்கேன். வலது பக்கம் போனா கள்ளிக்குடி, ரைட்ல இடது பக்கம் போனா பரமக்குடி, இப்படி நேர போனா சூரியகுடினு சொல்ல வந்தம்மா. என்ன இப்படி ரூட்டா கொடுத்தா? கண்ணு திறந்துட்டு பைக் ஓட்டினாலே ஆக்சிடென்ட் ஆகுது. கண்ணு கட்டிட்டு பைக் ஓட்டுவாங்களா? மேடம் இருளாயி மருதாணி ஐ டோன்ட் சீ அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் ப்ளே. ஓகே 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 ஓகே. கிரேசி. ஆமா நீங்க யாரு, எங்க போனோ? அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன மாமா நட்டுக்குத்துல நிக்கிறா? மாமா கை கட்டுங்க. கை கட்டு மாப்ள. கேக்குதா? ஏ புள்ள அட, இது என்னடா மூஞ்சி வடக்கு மாசி தெற்கு மாசி உரிக்கு போகுது? அட மாடு உரிய மாதிரி உரியா? இதா சொன்ன ஏ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏ இத வந்துட்டாருல்லையா?
என்னமாமா வீட்டுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு. அப்ப ஈபிகோ 75 எடுத்துறேன். கங்க உனக்கு அறிவே இல்ல எங்க எதை எடுக்கணும் தெரியாது. மாப்பிளே நீ இடிச்ச பொண்ணு அடியாளுக்குள்ள குட்டி வந்திருக்கா. ஏய் மாமா இது நம்ம ஊர்க்காரங்க. நம்ம ஊர்க்காரங்களா? ஆமா. சரி நீ எதுவும் பேசாத, எல்லாம் நான் பாத்துக்கறேன், நீ என் கூட வா. ஹலோ கொஞ்சம் எந்திரமா, இங்க வரமா? நீ இடிச்ச நாங்களே இடிச்சோம், மாப்பிள கீழே விழுந்தாரு, நான் தான் தூக்கி விட்டேன். அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனிமே பிரச்சனை பண்ணா நாங்களும் பிரச்சனை பண்ணுவோம். அப்புறம் ஈபிகோ பிரச்சனை. இந்த ஈபிகோ கீபிகோன்னு செலம்புற வேலையெல்லாம் வச்சுக்காத தம்பி. இவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர் அம்மா. நீ தான் ஜட்ஜு கிட்ட சொன்னியாமே, அவரு இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. டாக்டர் அம்மா இவரு என் பேராண்டி, பேரு ஐயனார். நான் தான் வக்கீல். தப்பு நடந்துருச்சு, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே. இந்த ஊர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். இதுதான் நான் தேடிட்டு இருந்த இடம். எஸ் ஐ ஹவ் டிசைடட் ஐ வில் நாட் லீவ் திஸ் பிளேஸ் எனிமோ. ஐ லவ் தி இன்னசன்ஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். இட் வில் பி எ பிளஷர் ஃபார் மீ இஃப் ஐ கேன் சர்வ் தெம். வெல்கம் வெல்கம். உன் சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரிய முடியும். இப்ப தெரியுதா ஈபிகோ என்னன்னு? ஐ அம் இங்கிலீஷ். உனக்கு நேரம்யா.